இப்போ என்னோட ரங்கராஜ் பாண்டே இன்டர்வியூ ஆகட்டும், விக்ரமன் பாண்டே பண்ண இன்டர்வியூஸ் ஆகட்டும், அதெல்லாம் அப்படி இல்லை. அவங்கள லாக் பண்ணி தான் ஃபேமஸ் ஆகிறோம். அப்போ இதுதான் ஆடியன்ஸ் பிடிக்குது போல் அப்படின்னு அப்படி கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறோம். எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்கூல் பசங்களெல்லாம் ஆல் பாஸ் பண்ணி விட்டு ஸ்கோர் பண்ணிட்டார்ல அப்படின்றாரு அப்படின்றாங்க. நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், எல்லாரையும் பாஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன்னு சொல்கிறாரு. என்ன நகைச்சு வேணா, நம்ம வந்து நஷ்டத்தை ஓடி ஓடி வந்துட்டோம். ஊரில் என்ன பேசினா அவ்வளோதான், ஒட்டு மொத்தமாக சுருத்திட்டு பல கோடிகள் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க பேசிட்டாங்க. அந்த அவ பேரெல்லாம் தாண்டி வர்றதுக்குன்னு ஒரு 4 வருஷம் ஆச்சு. நான் அவங்களில் ஒருத்தனை நின்று அந்த ஷோவே நடத்துகிறேன், பக்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஷோ நடத்துகிறேன். நல்ல சேலரி கொடுக்குறாங்க, ரொம்ப நல்ல மரியாதையாக வச்சுக்கிறாங்க. இவ்வளோ சேலரினா டிஜிட்டலில் வாங்க முடியாதுங்க. இதுவே கலாட்டா ஸ்டைல்லே தம்ப்நெயில் போடணும்னா இவ்வளவு சம்பளம் வாங்கும் விஷயம். ஆமாம், பவுன்சர் பின்னாடி சைடில் வந்து இருந்தானா அவனை போயிட்டு டெலிவரி எடுக்கிறது. அது அது எங்கள் டிபார்ட்மெண்ட். அந்த பாட்டு ஏன் டியூன் தான், நான் கிராமத்து பாடலாம் பாடுவேன்ல, வந்து வெற்றிமாறனும் ஜீவியும் வந்தாங்க, நான் பாடின ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டது அந்த டியூனை தான் எழுது வைப்புக்கள் பாட்டை மாற்றினாங்க. கிரெடிட்ஸ் தரேன்னு சொல்கிறாங்க, நானே வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. இந்த இந்த கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக வந்துருச்சா? சூப்பர், ஹைலைட்ஸில் போடுங்க, ஹைலைட்ஸில் வைங்க. நமக்கு வந்து பீஃப் பிரியாணி தவா கறி உங்களுக்காகவே வந்து எக்ஸ்க்ளூசிவாக போய் வாங்கிட்டு வந்தது இருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து கெஸ்ட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பீஃப் தான் போயிருக்கோம். இவ்வளோ நாள் சீ ஃபுட்டு இப்படின்னு போய்கிட்டு இருந்தோம், இப்போலாம் பீஃபுக்கு வந்துருக்கோம். சூப்பர், நல்ல முன்னேற்றம். தேங்க்யூ. அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து உங்களுடைய லைஃப் ஆக்சுவலி ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய நோக்கம் ஆசை லட்சியம் அப்படிலாம் ஒன்றும் ஆகலை. நான் ஊரில் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், தப்பு தப்பாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், தெரியாமல் ஏகப்பட்ட கடன் ஆகிடுச்சு. ஒரு கடத்துக்கு மேலே ஊரில் நிற்க முடியாத அளவுக்கு கடன் ஆகிடுச்சு. சொந்த ஊர் நாகர்கோயில், குளச்சல், கன்னியாகுமரி மாவட்டம், குளச்சல் சொந்த ஊர். நிற்க முடியாத நிலமை, கிட்டத்தட்ட ஊரை விட்டு ஓடி வந்த நிலமை தான் நல்லா நிஜமாவே. கடன் இப்போ கடன் தொல்லையால் ஊரை விட்டு ஓடி வருவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் தானே. ஆக்சுவலி அப்பா ஊரில் இருந்தாங்க, நான் அம்மா தங்கச்சி மூணு பேர் எங்கே இருந்தோம், தங்கச்சி அப்போது அந்த டைமில் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்கம் சோர்ஸ் வந்து தங்கச்சியோட மட்டும்தான், நான் ஊரில் இருந்து வரும்போது கையில் 5 காசு கிடையாது, ஒரு புல்லட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த புல்லட்டோட வந்தது தான், நான் கொஞ்சம் பேச தெரியும். ஓகே, அதனால் சரி எங்கேயாச்சும் மார்க்கெட்டிங், அப்போ மார்க்கெட்டிங் ஸ்டூடியோ போயிடலாம், அவங்க அது மட்டும்தான் தெரியும். முதல்ல டைம்ல என்னதுலாம் 2014ல நடக்கு, 14 நடக்குது. ஓகே, ஸோ போயிடலான்னு வரேன், தேடிடுறேன். ஜாப் தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு கம்பெனியில் கிடச்சிது. அங்கே வந்து ஒரு ஆட் ஏஜென்சி, ஆட் ஃபிலிம் பண்ணுறோம், அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டூடியோ தேவை அப்படின்னா நமக்கு இயல்பாகவே இந்த கலை இலக்கியம்லாம் ஆர்வம் இருக்கிறதுனால ஓகே அங்கே போயிடலாம். ஒருவேளை அங்கே ஜாப் கிடச்சிதுன்னா அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணும்போது அப்படியே உள்ள ஆட் ஃபிலிம் அந்த மேக்கிங் உள்ள பூந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு ஒரு ஆசை. சரி, அதனால் அங்கே போய் அட்டன் பண்ணேன், செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னென்னா அங்கே வந்து ஒரு பரிவு அப்படின்னு ஒரு மேகசின் நடத்திட்டு இருந்தாங்க, மாத இதழ். எனக்கு சின்ன வயசில் இந்த பத்திரிக்கை படிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. விகடன் வார வாரம் விகடன் வந்து கண்டிப்பாக படிச்சிருவேன், குமுதம் குங்குமம் எல்லாமே படிப்பேன். பட் விகடன் வந்து இன்னும் ஸ்பெஷல் எனக்கு. வேலைக்கிழமை காலையில் வருதுன்னா நான் புதன்கிழமை நைட்டே எக்ஸைட் ஆகிடுவேன். ஒரு மார்னிங் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போனால் எவ்வளோ ஃபர்ஸ்ட் படம் மாதிரி அந்த மாதிரி எக்ஸைட் ஆகிடுவேன். காலையில் வந்ததும் எடுத்துகிட்டு அதை வந்து ஓவராலாக முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சுட்டு தான் வெளியே கிளம்புவேன். அப்புறம் நைட்டு வந்து மீதியாக இருக்கக்கூடிய சிறுகதைகள், பொலிட்டிக்கல் ஆர்டிகல்ஸ்லாம் படிப்பேன் அப்படி. ஸோ அந்த ஒரு ஹேபிட்டில் என்னங்க இப்படி நம்ம நடத்துகிறோம், ஒரு மேகசின்னா இப்படி இருக்கும்லாம் நான் எம்டிகிட்ட பேசும்போது, அவர் பேர் சக்திவேல் சார் இப்போ இருக்கார், அவர் வந்து சரி நீங்கள் நடத்துவீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஸோ அப்போ அதை நான் வந்து எடுத்துக்கிட்டு நடத்த ஆரம்பித்தேன். 100 பக்கமாக மாற்றினேன், கலர் புக்காக மாற்றினேன். நானே பிரிண்டர்லாம் ரெடி பண்ணி 1 மந்த் கிரெடிட்டில் பிஸ்னஸ் வாங்கி கொடுத்து, ஒரு இப்போ காசு தர முடியாது, 1 மாதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த புக் அடிக்கும்போது தான் காசு தருவோம்லாம் நானே ரெடி பண்ணி 100 பக்கத்தில் 50-60 பக்கம் வரைக்கும் நானே எழுதுவேன். நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க படித்தவங்கலாம், கொஞ்சம் பேர் ஒரு 10,000 பேர் தான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. 10,000 பேர் ஓரளவுக்கு டீசெண்டான நம்பர்ஸ் தான். ஸோ ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொரு பத்திரிக்கை, மனம்னு ஒரு மேகசின், அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளிச்சம் டிவி, வானவில் டிவி, நடுவில் வந்து இந்த கேப்புக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருந்திருக்கேன். இந்த ஒவ்வொரு கேப்புக்கு நடுவில் 3 மாதம் 4 மாதம் வேலை இல்லாமல் இருப்பேன். வந்து என்ன இந்த ஃபெர்டிலிட்டி ஆர்டிகல்ஸ் தான் வரும், இந்த நோய் அதிகமாக்குவது எப்படி, விரைவாக கர்ப்பம் தெரிப்பது எப்படி மாதிரிலாம் இருக்கும். எனிவேஸ், அதுவும் தேவை இருக்குதான், அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இப்போ போயிட்டுருக்குல்ல இன்றைக்கு இருக்க கல்ச்சரில். பட் நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த டைமில், என்னடா நம்ம நிலைமை, இதெல்லாம் எழுத வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு எழுதிட்டு இருப்பேன். அது ஒரு 6 மாதம் அங்கே வேலை செஞ்சேன். அப்போ தான் ஐபிசி தமிழ் அங்கேருந்து
வாய்ப்பு கிடைச்சது. அங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கர் தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லி, ஐ திங்க் அது 2019 யா. ஸோ ஐபிசி தமிழில் ஜாயின் பண்ணுறேன். அங்கே ஒரு 10 மாதம் வேலை செஞ்சுருக்கும் போது தான் கொரோனா வந்துச்சு, லாக்டவுன். ஸோ கொரோனாலாம் முடிஞ்சு ஒரு 1 மந்த் வீட்டில் இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரேன். வந்து ஒரு வாரத்தில் நம்ம அண்ணன் ரங்கராஜ் பாண்டேயோட இன்டர்வியூ நடந்துச்சு. ஸோ அது வரைக்கும் தான் எனக்கு கதை தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறதுலாம் மேஜிக் மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஐ கலாட்டா, இப்போ கலாட்டா வாய்ஸில் நம்ம ஒரு சீனியர் பொலிட்டிக்கல் ஆங்கர். அந்த 2019 பீரியடில் ஜேர்னலிஸ்ட் அவங்களுடைய ஐடியாலஜியை வெளியே சொல்லாமல் ஒரு ஒரு மைய இல்லாட்டி வந்து ஒரு நியூட்ரல் சோகால் நியூட்ரல்ன்ற செட்டப்லேருந்தான் அவங்க அவங்களோட விவாதங்களே வச்சுருக்காங்க. டிஜிட்டல் வந்த அப்புறம் உங்களை மாதிரி ஆட்கள் உள்ளே வந்த அப்புறம் ஒரு சித்தாந்தத்தையோ இல்லாட்டி ஒரு ஐடியாலஜியோ முன் வச்சு கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு செட்டப் இருக்குது. அதை எப்படி? நான் தான் முதல் முறை அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு இன்டர்வியூலேயே. தட் மீன்ஸ் அது நானும் இல்லை, அது ஒரு சைமல்டேனியஸாக நடந்துச்சு. அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு கிராஜுவலாக நடந்தது. அவடே பண்ண அதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ 1-2 பேர் பண்ணுறாங்க. டிஜிட்டலில் ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்குல்ல. சேட்டலைட்டில் வந்து இதுதான் பேசணும், இப்படி தான் ஸ்ட்ரக்சர், திஸ் இஸ் எத்திக்ஸ் அப்படிலாம் வச்சுருப்பாங்கள்ல. அதுக்காக நாங்கள் எத்திக்ஸ் இல்லாமல் பண்ணுறோங்கிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு பையன் வந்திருந்தான் தஞ்சாவூரில் என்ன பார்க்குறதுக்காக ஃபேன் சொல்லிட்டு 2-3 நாளாக வந்துட்டு இருந்திருக்கப்பல. நான் இல்லை ஆஃபீஸில், இன்றைக்கி தான் பார்த்தேன். அந்த பையன் என்ன சொன்னார்னா, உங்களை நாங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக பார்க்கல, ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னாப்பில். இந்த இமேஜுக்கு வந்து இன்றைக்கி இருக்க ஜேர்னலிஸ்ட்லாம் தெரிஞ்சோ தெரியாமலாம் மாறிட்டோம். இதை பிளான் பண்ணி பண்ணதில்லை. இப்படி நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் பண்ணதில்லை. இப்போ தான் நம்ம பசங்க வரோம், அவங்க கொஞ்சம் ராவாக இருக்கிறான். ஒரு நல்ல முன்னாடினா ஜேர்னலிஸ்ட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒன்று நீட்டாக ஷேவ் பண்ணியிருப்பாங்க, நல்ல மீசை வச்சுருப்பாங்க, கட்ட மீசை. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு குறுந்தாடி வச்சுருப்பாங்க, ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க, வெள்ளையாக இருப்பாங்க, ஒரு கோட் போட்டிருப்பாங்க. நேர்கோட்டு தான் அது, மோடி கோட்லாம் பின்னாடி வந்தது. ஆக்சுவலி நேர்கோட்டு தான், நேர்கோட் போட்டிருப்பாங்க, இல்லை பிளேசர் போட்டு ஏதோ சம்திங் ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் இருந்துச்சு இல்லை. இன்றைக்கு இந்த டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய பேருக்கான வாய்ப்பை உருவாக்கும் போது நம்மளாம் உள்ளே வரான், உள்ளே வந்து இந்த மாதிரி பீஃப்லாம் சாப்பிட்டுட்டு பேசுகிறான். இது காலத்தின் மாற்றம் தான், கால மாற்றத்தில் அதுவாக நடக்குது. இதை ஒருத்தர் பண்ணிட முடியாது. ஆமாம், அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் நல்லது, ஆடியன்ஸு ஃபோனில் வேணால் பார்க்கும்போது என் கேள்விடா அப்படின்னு ஆமாம் ஒரு இது இருக்கும். அந்த ஜோன்லேருந்து இப்போ வரும்போது உங்களை நான் மடக்கினாலே நான் பெரிய ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஜோன் வருதுல்ல, அது வந்து நீங்கள் என்ன பேசினாலும் ஓ அப்படியா, எல்லாம் போய் பேசுகிற மாதிரி இல்லை, நீங்களாம் வந்து இதுவா, சரி அசிங்கமாக இல்லை உங்களுக்கு. இப்படி ஆப்போனண்ட்டை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே பெரிய ஜேர்னலிஸ்ட்ன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்கல்ல, அது இந்த ட்ராவலில் அதெல்லாம் நடந்திருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி நல்ல மாற்றங்கள் நடந்ததோ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் தான் அது, இதுவும் நடந்திருக்கு. இதையும் கிட்டத்தட்ட எங்களை மாதிரி ஆட்கள் தான் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இந்த பீரியடில் தான் நடந்துச்சு, நான் சொன்ன பீரியட்ல தான் இதுவும் நடந்துச்சு. என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு கட்டத்தில் அப்படியான இப்போ என்னோடய ரங்கராஜ் பாண்டே இன்டர்வியூ ஆகட்டும், விக்ரமன் பாண்டே பண்ண இன்டர்வியூஸ் ஆகட்டும், அதெல்லாம் அப்படி இல்லை, அவங்கள லாக் பண்ணி தான் ஃபேமஸ் ஆகிறோம். அப்போ இதுதான் ஆடியன்ஸுக்கு பிடிக்குது போல் அப்படின்னு அப்படி கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறோம். பட் எனக்கு வந்து அப்படி ட்ராவல் பண்ண கொஞ்ச நாளில் எனக்கு ஒரு புரிஞ்சிருச்சுது, இது தப்பு அது ஆக்சுவலி அப்படின்ட்டு. வரவங்களெல்லாம் பிடிச்சி போட்டு அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கேட்கலாம், ரொம்ப சீரியஸான இஷ்யூவை கேட்கலாம், ஆர்கியூ பண்ணலாம். பதில் சுத்தமாக கன்வின்சிங்காக இல்லைன்னா ஆர்கியூ பண்ணலாம், அவங்கள லாக் பண்ணலாம், இவங்களை லாக் பண்ணணும் இந்த அப்படின்னு கூட நம்ம லாக் பண்ணலாம். ஏன்னா அவங்க லாக் பண்ணப்பட வேண்டிய ஆளாக இருந்தால் ஆக்சுவலி இதுவுமே மாறிடும். எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கோ, இதுவுமே கொஞ்சம் நல்லா மாறிடும். ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிடும், சும்மா இவங்க யாரை கூப்பிட்டாலும் போட்டு செஞ்சிட்ருப்பாங்க, வேறு வேலை கிடையாது, பார்க்க மாட்டாங்க. ஆடியன்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே டீசெண்டான இன்டர்வியூஸ் பார்ப்பாங்க. டீசென்ட்லி இன்டீசென்ட்லாம் நான் பேசலை, ஒரு அந்த இன்டர்வியூவோட மோட்டோ என்ன, அந்த இன்டர்வியூனால என்ன ஆடியன்ஸ் கிடைக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு தெளிவு இருக்கணும்ல. ஆடியன்ஸ் அந்த தெளிவு நோக்கி நகருவாங்க. நம்ம சொல்கிறோம்ல, கமர்ஷியல் படத்தெல்லாம் பார்த்துருங்க, மசாலா படத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, நல்ல படம்லாம் ஓடலைன்னு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தோம்ல, இன்றைக்கி நல்ல படம்லாம் ஓட ஆரம்பிக்குதுல்ல. அது மாதிரி தான் சினிமாங்கிறதா, அதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சு, யூடியூப்லலாம் அவ்வளோ டைம் எடுக்காது, டப் டப்னு மாறிடும். ஸோ நீங்கள் சந்திச்சதுலேயே ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸாக இப்போ இருக்கக்கூடிய நபர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, சரி நம்ம வந்து வெளியேருந்து பார்க்கும் போது ஒரு ஃபேஸ் இருக்கும், ஆனால் இப்போ போகும்போது ஒரு ஃபேஸ் இருக்கும், அது ரெண்டாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும் பாசிட்டிவாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் நெகட்டிவாக இருந்தால் பேர் சொல்ல தேவையில்ல, பாசிட்டிவாக இருந்தால் பேர். எனக்கு வந்து கமல் சார் தான், நான் கமல் சாரோட ஃபேன், வீட்டில் எல்லாருமே கமல் ஃபேன், குடும்பத்தோட கமல் ஃபேன்ஸ் நாங்கள். அப்படி பார்க்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணுறேன் எலெக்ஷன் டைமில், காரவனில் தான் உள்ளே போய் தான் பண்ணுறேன். போயிட்டு சார் வணக்கம்,
என்னோடய பேர் விஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தெரியுமே நம்ம தான் மீட் பண்ணியிருக்கோமே அப்படின்னாரு. ஆ இல்லை சார், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். அப்படியா? இல்லையே உங்களுக்கு நல்லா தெரியுமே, நம்ம மீட் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னாரு. திரும்பவும் இல்லை சார், இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னேன். உடனே பக்கத்தில் இருந்தோம் சார், நம்ம அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோமே சார் அப்படின்னாரு. ஓகே, உங்கள் இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், பார்த்ததுனால அவங்ககிட்ட மீட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னாரு. அவ்வளோதான், தலைவரே நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டாலும் நமக்கு இதுக்கு மேலே என்ன வேணுங்கிற ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஒன்று இன்னொன்று, அதை அவர் என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு சின்ன பையன்தான் அவர் வந்து. அப்படியா? ஓகே சூப்பர். நான் இல்லை உங்கள் இன்டர்வியூலாம் பார்த்துக்கேன். அப்படி சிம்பிளாக போயிருக்கலாம். அவர் உங்களோட நான் கனெக்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறாரு திரும்பி திரும்பி. அப்புறம் நல்லா பேசிட்டு இருந்தார். அப்படிம்போது நம்ம ஒரு மாதிரி தானே அவரை பார்க்குறோம், அவர் ஏதோ நெருங்க மாட்டார், பக்கத்தில் வர மாட்டார் மாதிரி தானே பார்க்குறோம். பட் அப்படி இருக்கும்போது அவர் அப்படியான விஷயத்தை சொன்னது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம். ஒரு நெருங்கி பார்த்தா எளிமையான மனுஷராக தான் தெரிஞ்சார் எனக்கு. ஸோ இதை தவிர இன்னும் வேற இருக்காங்க, கனிமொழி இருக்காங்க. ஓகே, ஒரு ஆளெல்லாம் இவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுமாங்கிற மாதிரி இருக்கும். கனிமொழி எப்படி ஒரு யாரோட மகள்னு தெரியும், யாரோட சகோதரின்னு தெரியும், அவங்க இருக்க பொசிஷன் என்ன, இவ்வளோ எளிமையெல்லாம் இருக்க முடியாதுங்க நம்மளால். இவ்வளோ எளிமையாக ஒரு ஆள் இருக்க முடியுமா? அதுவும் அரசியலில் இருந்துட்டு எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கும், கச்சக்கச்சன் இருக்கும், அதுக்கு நடுவில் இருந்துட்டு மனசை மென்மையாக வச்சுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப எளி. நான் ஒரு மூணு வாட்டி அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், மூணு விதவிதமான ஷோஸ் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. என்னன்னா நான் ஒரு வாட்டி அவங்க ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். ஒரு வாட்டி அவங்க போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். செகண்ட் டைம் வந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் சும்மா அங்கே ஒரு கெஸ்ட்டு கூட இல்லை, சும்மா ஆடியன்ஸாக போய் பார்க்க போயிருந்தோம். போயிட்டு போயிட்டு இருக்கும்போது ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கிராஸ் ஆகி போகும்போது ஐ கான்டாக்ட் பார்த்துட்டேன் ப்ரெஸ் மீட்லேயே. ஸோ அவங்க அந்தளவுக்கான, அதாவது ஒரு சில, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி சிம்பிளாக நடிக்கிறது வேற, சிம்பிளாக இருக்கிறது வேறன்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனலான, நல்ல கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. ரெண்டு பாசிட்டிவான நம்பர் சொல்லிட்டேன்ல, இன்னொரு ஒன்று நெகட்டிவ் சொல்ல, அதனால பேர் சொல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான தமிழகத்தின் ஒரு முக்கியமான கட்சி அப்படின்னு அவரே சொல்லிப்பாருங்க வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கே தெரியும் இந்த கட்சி பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான கட்சி, முக்கியமான தலைவர் தான். அவர் கூட ஒரு நாள் முழுக்க ட்ராவல் பண்ணுறேன் எலெக்ஷன் நேரத்தில். அதாவது அந்த மனிதனோட மைக் எடுத்தால் போய் பேசுகிறது ஒன்று, வாழ்க்கையே பொய்யா பேசுகிறது ஒன்று. அதோட மனிதனோட வாழ்க்கையே பொய்யா இருக்குது. நான் அவரை ரொம்ப பக்கத்துலேருந்து, எனக்கு தெரிஞ்சு நிறைய தலைவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த எலெக்ஷன் டைமில். அதிக நேரம் ட்ராவல் பண்ணது அவர் கூட தான். காலையில் 9:30 நைட் 8 வரைக்கும் அவர் கூட ட்ராவல் பண்ணேன். ஒரு நாள் முழுக்க முழுக்க ஃபுல் டே அவர் கூட சாப்பிட்டு அவர் கூட வண்டியில் உட்காந்து ஒரு நிறைய செக்மெண்ட் பண்ணோம். செக்மெண்ட் நடுவில் வந்து நிறைய டைம் ஒரு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் வண்டி. ஒரு 10 ஏதோ பிரச்சாரம் போயிருந்தார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், என் கூட வந்து அங்கே கேட்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்கூல் பசங்களெல்லாம் ஆல் பாஸ் பண்ணி விட்டு ஸ்கோர் பண்ணிட்டார்ல அப்படின்றாரு அப்படின்றாங்க. நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் எல்லாரையும் பாஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன்னு சொல்கிறாரு. ஒரு உதாரணத்து தான் இந்த சொன்னேன். இது மாதிரி பல விஷயங்கள். எள்ளுவயல பூக்கலைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு ஏன் டியூன் தான், நான் கிராமத்து பாடலாம் பாடுவேன்ல, வந்து வெற்றிமாறனும் ஜீவியும் வந்தாங்க, நான் பாடின ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டது அந்த டியூனை தான் எள்ளுவயல் பூக்கலை பாட்டை மாற்றினாங்க. கிரெடிட்ஸ் தரேன்னு சொன்னாங்க, நானே வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. எப்படி தலைவர்? ஆனா அம்மா அப்பா தங்கச்சி தம்பி, சிம்பிள் எளிமையான குடும்பம், மூத்த பையன், நிறைய பொறுப்பு இருக்குன்னு நினச்சிட்டு எதோ பண்ணி அவங்களெல்லாம் சிக்கலில் மாட்டி விட்டுருவேன். பட் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. இப்போ நான் வந்து இவ்வளோ பெரிய கடன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஊரை விட்டு ஓடி வந்துன்னா வேற யாரும் இருந்தாலும் துரத்தி விட்டுருவாங்க. பட் என்ன இவங்க அப்படி விடலை. எனிவேஸ் பையனை பார்த்துக்கணுங்கிறக்கா என் கூட எங்கள் அம்மா வந்தாங்க. என் தங்கச்சி வந்து அவ்வளோ நல்லா என்ன பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒர்க் பண்ண இந்த வேலை இல்லாத காலகட்டங்கள்லாம் சொன்னேன்ல, வேலையில் இருப்பேன், பெருசாக சேலரி கூட பறக்காது, வேலைக்கு நடுவில் 3-4 வேலை இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் என்னை வந்து ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ கலாட்டா ஜாயின் பண்ண அப்புறம் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் நேச்சர் எப்படிலாம் மாறி இருக்கு? நீங்கள் போன அப்புறம் தான் கலாட்டா வாய்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க நினைக்கிறேன், பொலிட்டிக்கல் ஸ்பேஸ். ஸோ அது எப்படி இருக்கு? ஆக்சுவலி ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலி இவ்வளோ ஃப்ரீடம்லாம் தரமாட்டேன் இருக்கீங்கன்றதுக்காக. ஆ அதை நான் அப்படி பேச மாட்டேன். இவ்வளோ ஃப்ரீடம்லாம் வந்து கிடைக்காது. உங்களுக்கு தெரியும்ல என்னோடய எவ்வளோ விஷயத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன். இப்போ ஹிஜாப் இஷ்யூவில் போயிட்டு 50 ஹிஜாப் போட்ட பெண்களை உட்கார வச்சு நான் நடுநிலையெல்லாம் கேள்வி கேட்கல. ஹிஜாப் தான் போடுவோம், என்ன பண்ண போறீங்கிறதான் கேள்வி கேட்குறேன். அவங்கள பேச வைக்கிறேன், அவங்கள ஒரு ஆளாக தான் இருந்து அவங்கள பேச தான் வைக்கிறேன்னு தவிர அவங்ககிட்ட நீங்கள் போடாமல் கூட இருக்கலாமே, எனக்கு ரூல்ஸ் தானே, யூனிஃபார்ம் எல்லாருக்கும் தான், நான் கேள்வியெலாம் கேட்கல. எனக்கு அது சார்ந்த புரிதல் இருக்குது, ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. நான் அவங்களில் ஒருத்தனை நின்று தான் அந்த ஷோவே நடத்துகிறேன். பக்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஷோ நடத்துகிறேன்.
ஜெய்பி மிஷி வரும்போது சூர்யாமல்லாம் வரும்போது தொட்டு பாருங்கள் சூர்யாவன் பேசுகிறேன், கலாட்டா சூர்யாவன் பக்கம் நிற்கிறதுங்கிறத ஒப்பன் அடிக்கிறோம். இதில் எம்டியோட பங்கு நிறைய இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே அந்த ஐடியாலஜிலாம் ஐடியாலஜி கூட கிடையாது இதில், ஐடியா ஒரு அறம் தான். ஆ அறம், கரெக்ட், ரொம்ப கரெக்டாக நான் யூஸ் பண்ணி அந்த ஒரு அறத்தின் பக்கம் நிற்கணுங்கிற ஒரு ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்குது. இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் உள்ளே இருக்கிறதுனால முடிந்தவரை அறம் பெறலாமல் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஸ்பேஸ் ஒன்று இருக்குல்ல, நல்ல ஸ்பேஸு. இன்னொன்று பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நம்ம இன்டர்வியூஸ் பண்ண முடியுது. இவ்வளோ பேர் இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இருந்தால் பண்ணியிருப்பேனானு டவுட் தான். பிஆர் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கு, நம்ம நினச்ச பொலிட்டிஷியன்ஸை இன்டர்வியூ பண்ண முடியும். நல்ல சேலரி கொடுக்குறாங்க, ரொம்ப நல்ல மரியாதையாக வச்சுக்கிறாங்க. இவ்வளோ சேலரிலாம் டிஜிட்டலில் வாங்க முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டலில் அதிக சேலரி வாங்குற ஜெர்னலிஸ்ட் நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்ல சேலரி கொடுக்குறாங்க, ரொம்ப மரியாதையாக வச்சுருக்கிறாங்க. இதுவே கலாட்டா ஸ்டைல்லே தம்ப்நெயில் போடணும்னா இவ்வளவு சம்பளம் வாங்கும் விஷன். ஆமா, அடுத்து அதுதான். லைக் இது ஒரு பக்கம் ஒரு விஷயங்கள் நடக்கும் போது இந்த பக்கம் இந்த கண்டென்ட் உடனே ஒரு பவுன்சர் பின்னாடி சைட்ல வந்து இருந்தானா அவனை போயிட்டு எடுக்கிறது. ஏன்னா இது இந்த ஒரு கிரிட்டிக்கும் வருது இல்ல. இப்ப இது வந்து அந்த அளவுக்கான கண்டென்ட் தேடலு உடன்பாடு கிடையாது. இப்ப கலாட்டா சொல்றேன், அந்த மாதிரி வீடியோஸ் பண்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆபீஸ்க்குள்ளே கலாச்சு தான் இருப்பேன். அம்மா எவனாவது வந்தா பிடிச்சி எடுத்துக்கிடுவீங்க போங்க அப்படிங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டை கலாச்சு தான் இருப்பேன். அது என்டர்டைன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பண்ற வேலை. கலாட்டா வாய்ஸ் குள்ள இது மாதிரி வேலை நடக்காம முடிஞ்ச வரைக்கும் பாத்துப்பேன். அதே மாதிரி நடந்துடும், சம்டைம்ஸ் நம்ம வெளியே போற கேப்ல கூட நடக்கும். யாரையாவது பிடிச்சி எவனாச்சும் ஒருத்தன் எங்கேயாச்சும் கத்திட்டு கிடப்பான், அதாவது மத துவேஷம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் பிடிச்சி போடுவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் சொல்லுவேன் நான். அது மாதிரி போட்ட வீடியோவை டெலீட் பண்ணியிருக்கிறேன், போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். கலாட்டா வாய்ஸ்க்குன்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம், அது சாதாரணமாக வந்தது கிடையாது. பல நேரங்களில் பல ஸ்டாண்டுகள் எடுத்து உழைச்சி அறத்தின் பக்கம் நின்று வந்த இமேஜ், அந்த இமேஜை கெடுக்க மாதிரி வீடியோலாம் போடக்கூடாதுங்கிறது சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு விழா எடுத்துருக்கோன்னா இதை வேறு எந்த சேனல் பண்ணுவாங்க? ஸோ அது உங்களுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ஒரு மீடியா கம்பெனி பண்ணுறது உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா? இல்லாட்டி உங்களுக்கு அது எந்த ஒரு பாயிண்ட்லேருந்து திருமாவளவனுக்கான நிகழ்ச்சி நடத்துறீங்க? அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவில் முக்கியமான ஒரு லீடர். ஆனால் ஒரு மீடியா கம்பெனி அதை பண்ணுறதுக்கான உங்களோட ஆர்கியூமெண்ட் என்ன? அந்த விழாவில் அவரே பேசினார் தலைவர், போட்டுக்கோங்க. அந்த விழாவில் அவரே பேச, நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், போட்டுக்கோங்க. அவரே பேசினார், என்ன ஊடகங்கள் எப்போவுமே புறக்கணிச்சு தான் இருக்குது, அல்லது என்னை கூப்பிட்டு கான்ட்ரவர்ஸ் தான் பண்ணுவாங்க, நெகட்டிவாக தான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களே தவிர எனக்கு வந்து ஆதரவாக எந்த ஊடகம் இதுவரை செயல்பட்டது கிடையாது. முதல் முறையாக ஒரு ஊடகம் எனக்கு ஒரு விழா எடுக்குதுன்னா வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். பெரிய நன்றி, இதை யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னார்போது நான் என்ன சொல்கிறேன், எல்லா தலைவர் மேலே நமக்கு விமர்சனம் இருக்குது, எல்லா கட்சி மேலே நமக்கு விமர்சனம் இருக்குது, நிறைய குறைகள் இருக்குது. ஆனால் ஒரு தலைவரால் ஒரு கட்சியால் இந்த சமூகத்துக்கு எவ்வளோ நன்மை விளைஞ்சது. பெரியார் மேலே விமர்சனம் பண்ணுறாங்க, ஆனால் பெரியாரால் இந்த சமூகத்துக்கு நன்மை விளைஞ்சுதா தீமை விளைஞ்சுதா? அதிகமாக நன்மை தான் விளைஞ்சிருக்கு, தீமையெல்லாம் ஒன்றும் விலை இல்லை, அதிகமாக இல்லை, நன்மை மட்டும் தான் விளைஞ்சிருக்கு. என்ன தீமை விளைஞ்சது? ஒரு தீமையும் விலை இல்லையே. அவர் ஏதாவது பண்ணார், அவரால் சமூகம் தமிழ்நாடு ஏதாவது பின்னோக்கி போயிடுச்சா? ஒன்றும் கிடையாது. விமர்சனம் பண்ணுற ஏதாச்சும் பிடிச்சி பிடிச்சி அவர் பேசுகிற நடுவில் வர ஒரு லைன் எல்லாம் பிடிச்சி கோட் பண்ணி பேசிட்டுப்பாங்களே தவிர, நீங்கள் எந்த ஆங்கிளை வளைச்சி வளைச்சி ஷூட் பண்ணாலும் கேமரா வச்சாலும் அவரோட லைஃப்னால எந்த கெடுதலுமே தமிழகத்துக்கு கிடையாது. அப்போது கரண்ட் டைமில் நமக்கு வந்து பொலிட்டிஷியன்ஸ் மேலே அவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது, என்னடா இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம குறைகள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்க டைமில் ஒரு தலைவர் வந்து வந்து இன்றைக்கி உட்காந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக தலைவராக தான் ப்ரொஜெக்ட் ஆகிறார். இன்றைக்கி அவர் எல்லாருக்குமே தலைவராக மாறிட்டார். அந்த மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணுறது இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதுதான் ரொம்ப முக்கியம். பொலிட்டிசைஸ் ஆக்கிறது ஈஸி கிடையாது. படித்தவனை பொலிட்டிசைஸ் ஆக்கிறத விட படிக்காதவங்களை, கிராமங்களில் இருக்க, ஊர்ப்புறங்களில் இருக்க, எளிய குடும்பத்தில் இருப்பறங்களை, ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை புள்ளி சாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு குறைச்சி மதிப்பிடலது, அவங்ககிட்ட போய் சேராது. அவனோட பிழைப்புக்கே அவன் அல்லாடிட்டு இருப்பான். அவன் எங்கே அரசியல் பற்றின புரிதல் இருக்கும் அவனுக்கு தெரியவே தெரியாது. நம்ம வந்து ஒடுக்கப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தெரியாதும்போது அந்த சமூகத்துக்காக அங்கிருந்து வந்து அந்த மக்களுக்காக பேசி குரல் கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு தலைவர், அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாண்புமிக்க தலைவராக மாறிட்டார். ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி அப்படியே அவரை பேசிட்டு அப்படி தவறாக எதுவும் எடுத்துக்க முடியாது. மாண்புமிக்க தலைவராக ஒரு ஒரு இன்டலெக்சுவல் பேசன், இப்போ ஒரு இன்டலெக்சுவல் லீடராக இருக்கார்ல. அப்போ இப்படியான ஒரு லீடருக்கு ஒரு விழா எடுக்கணும். ஆக்சுவலி மற்ற ஊடகங்கள் சரி, நம்ம ஆரம்பிச்சு விட்டுருக்கோம் இது. ஓ, இப்போ ஒரு பொலிட்டிஷியன் ரொம்ப நேர்மையாக அறத்தோட சமூகத்துக்கு நன்மை செய்கிற மாதிரி இருந்தால் இது மாதிரிலாம் விழா எடுப்பாங்க போல இருக்குன்னு எங் பொலிட்டிஷியன்ஸ்க்கு தெரியட்டுமே, என்ன சொல்கிறீங்க? அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா சாயமும் பூசப்படும் நம்ம சேனலுக்கு. இதுக்கப்புறம் நம்ம சேனல் மேலே நீலச்சாயம் பூசுவாங்க, இப்படி எல்லாம் யோசித்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம். ஸோ ஃபைனலாக என்னென்னா,
நல்ல மரியாதைக்குரிய இடத்துல இருக்கிறோம். இப்போ சொன்ன மாதிரி ஒரு பையன் அங்கேருந்து வந்து உங்களை ஜேர்னலிஸ்ட்டாக மட்டும் பார்க்கல, ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மரியாதையை அணுகிறாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆங்கரை அணுகிறத விட ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கரை ரொம்ப மரியாதையை அணுகிறாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்குறாங்க. மக்கள் மட்டும் இல்லை, செலிபிரிட்டிஸ் கூட. இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு நடிகர் வந்தார்னா என்ன சாருன்னு தான் கூப்பிட்றாரு. இப்போ லோகேஷ் கனகராஜனை பார்க்கும்போது சாருன்னு தான் கூப்பிட்றாரு. ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆங்கர் அடே வாடா அப்படின்றாங்க. அதுக்காக அவங்கள வந்து மரியாதை இல்லைன்னு இல்லை, இயல்பாக நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்துடுது. ஸோ நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம். இன்னொன்று ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுதுன்ற ஒரு அதிகமாகுது. இன்னொன்று இது நல்லாவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு பட்டிங்கான ஜேர்னலிஸ்ட், இப்போ வந்து நான் வந்து மக்களுடைய பிரச்சனை பேசணும் வராங்கல்ல, அட்வைஸு அந்த மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல வாங்க, சந்தோஷமாக வாங்க. இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. குறுந்தாடி வைத்துக்கொண்டு, கண்ணாடி போட்டுக்கொண்டு, நேரு கோட்டு அணிந்து கொண்டு அப்படி இருந்தால் தான் பண்ணணும்லாம் கிடையாது. நல்ல திராவிட நிறத்தோடு வாங்க, இல்லை தமிழ் நிறத்தோடு வாங்க, இருக்க சட்டையை போட்டு வாங்க, தைரியமாக வாங்க. 100 வருஷம் அரசியல், 200 வருஷம் அரசியல், உலக அரசியல், பொருளாதாரம் எல்லாம் தெரிஞ்சு தான் வரணுங்கிறது இல்லை. வந்து ஆரம்பிங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன பிரச்சனையாகுது? இப்போ நானுமே ஆரம்பத்தில் பயந்தேன். எப்படி ஒரு பொலிட்டிக்கலாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோங்கிற தாண்டி பொலிட்டிக்கல் ஆங்கராக நமக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமான்னு எனக்கு ஆரம்பத்தில் ஒரு பயம் இருந்துச்சு. பட் உள்ளே வந்து கற்றுக்குறோம், உள்ளே வந்ததுக்கப்புறம் கற்றுக்கலாம். வரவே அங்கேயே தயங்கிட்டு இருக்காதிங்க, வந்துருங்க, ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணக்கூடிய காலகட்டத்திலே படிங்க நிறைய. முதல்ல தினசரி பேப்பர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன புக்ஸ் படித்தா நல்லா இருக்கும், முதல்ல பேப்பர் படிங்க, நியூஸ் பேப்பர் படிங்க. அதுதான் கரண்ட்டாக பாலிடிக்ஸில் என்ன நடக்குதுங்கிறத நமக்கு தெரிய வைக்கும். நல்ல நல்ல ஆர்டிகல்ஸ் பேப்பரோட நடுப்பக்கத்திலே வரும், நியூஸ் பேப்பர் நடுப்பக்கத்திலே படிங்க. ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக, இப்போ நீங்கள் பேப்பர் படிங்களேன் தலைவர், 3 மாதம் தொடர்ச்சியாக நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கர் ஆகிடலாம் தைரியமாக. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கராக கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான தகுதிக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கூடவே படிக்கக்கூடிய புத்தகங்கள், சித்தாந்தங்கள், இலக்கியங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் படிக்க படிக்க உங்களுக்கான நாலேஜும் அந்த நாலேஜ் ஏறிட்டே இருக்கும். இது மாதிரி விஷயம்லாம் உள்ளே வர வர அப்படி ப்ராப்பராக ஒரு நல்ல ஸ்டாண்டில் வந்து நிற்பீங்க. கட்சி எல்லாத்தையும் தாண்டி ஓகே இது கரெக்டு, இந்த இஷ்யூக்கு எந்த ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான், இதுதான் நான் வந்து மக்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு கான்வர்சேஷன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரிலாம் எப்போ தான் இது மாதிரி இன்டர்வியூலாம் கொடுக்குறது உண்டு. ஸோ அதை எங்களுக்கு கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்ததுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வந்து இப்படி ஒரு ஃபுட்டு, இப்படி ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. பீஃபுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.